சிவ ஆயன மனமேஷ்வாயா. இந்த 4448 வியாதிக்கும் ஒரே மருந்து, அதுவே அருமருந்து என்று அழைக்கப்படும் அமுக்கரான். அந்த 4448 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து, அதுவே அருமருந்து, அதுவே அமுக்கரான் என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார். இந்த 4448 வியாதிகளிலும் 72,000 நரம்பு மண்டலங்களும் செயலிழந்து போனாலும் அந்த இழந்த நரம்பு மண்டலங்களை மீண்டும் கொடுப்பது ஒரு அருமருந்து அமுக்கரான். அதுபோல உடலில் இரத்த அணுக்களில் விஷக்கிருமிகள் இருந்தாலும் வெளியாக்குவதில் அமுக்கரானுக்கு அருமருந்து. உடலில் இரத்தமே இல்லை என்று சொல்பவர்களுக்கு இந்த அமுக்கரான் இரத்த விருத்திக்கு பெரிய மருந்து. பூமிக்குள் இருக்கும்போது இந்த கிழங்கு வெள்ளையாக இருக்கிறது. சுத்தி பண்ணி இந்த பாலியில் போட்ட உடனேயே அதோடைய தன்மை, விஷத்தன்மை நீங்கி மருந்துத்தன்மை வரும்போதே, இந்த கிழங்கில் உள்ள சத்துக்கள் பார்த்தால் செவந்த நிறத்தில் வரும்போதே, இந்த உடலில் உள்ள இழந்த இரத்தத்தெல்லாம் மீண்டும் கொடுப்பது போல் இந்த அமுக்கரானுக்கு உண்டு. அதுபோல இழந்த தாதுக்களை, விந்து அணுக்களை மீண்டும் கொடுப்பது இந்த அமுக்கரானுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுக்குத்தான் இழந்த தாதியும் இழந்த ஆண்மையும் ஆண்மை விருத்திக்கு அருமருந்தே அமுக்கரான் என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார். அதுபோல செய்பாகம், கைபாகம், அளவு முறை, அனுபானம் என்று சொல்லப்படும் இந்த அமுக்கரானை நம்ம முறையாய் எடுத்து வந்து நம்ம இந்த அமுக்கரானை நல்லா தண்ணியில் கழுவி அதில் உள்ள மண்களெல்லாம் நீக்கி சுத்தப்படுத்தி சிறுசாக நம்ம நறுக்கி நெழலியில் உலர்த்தி சுத்தமான நாட்டு பசும் பாலியில் ஒரு கிலோ கிழங்கென்றால் 4 கிலோ பால், அப்போ 1 கிலோவுக்கு 4 பால் ஊற்றி அந்த பாலெல்லாம் சுண்டி வரும் வரை நல்லா அவித்து எடுத்தமென்றால் இந்த கிழங்குடைய மணங்களே அந்த வெவிச்சு எடுத்த போதே நம்ம சாப்பிடலாம் என்று நம்மளுடைய அந்த கிழங்கே அவ்வளோ மணமாக இருக்கும். அந்த அவித்து எடுத்த கிழங்கை மீண்டும் நம்ம நிழலியில் உலர்த்தி நல்லா காய வைத்து பக்குவமாக எடுத்து பதமாக எடுத்து கல்லு உரலியில் போட்டு நம்ம இதை இடித்தமென்றால் அஜரகாயமாக ஆகும். சூரணமாக நல்லா சலித்து இந்த சூரணத்தை வைத்து கொண்டு காலை மாலை இரவு சுத்தமான பசும்பாலியில் நம்ம சாப்பிட்டு வந்தமென்றால் இந்த ஒரு மருந்தே அருமருந்து, அதுவே அமுக்கரான் என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார். அதுபோல செய்பாகம், கைபாகம், அளவு முறை கொண்டு இந்த அமுக்கரானை சாப்பிட்டு வந்தமென்னால் இழந்த தாதுக்களை மீண்டும் கொண்டு வரலாம், இழந்த இரத்தத்தை மீண்டும் கொண்டு வரலாம். இந்த ஆண் மலட்டு, பெண் மலட்டு என்று சொல்லப்படும் இந்த மலட்டுத்தன்மையை இல்லாமல் மீண்டும் பெற்று கொண்டு வரலாம். அதுபோல இந்த உடலில் இழந்த பாகத்தை சரி செய்வதற்கு ஒரே மருந்து அமுக்கரான். இந்த உடல் அமுங்கிவிட்டால் மறுபடியும் கிளப்பி விடுவது அமுக்கரான் ஒன்றுதான். அதற்குத்தான் அஸ்வகந்தா என்று சொல்லியிருக்காள். குதிரை வேகம் கொண்டு ஓடும் ஒரே மூலிகை அஸ்வகந்தா அமுக்கரான். இதற்கு எண்ணற்ற பேர்களும் எண்ணற்ற வார்த்தைகளும் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்களெல்லாம் சொல்லி வைத்திருக்கார்கள். அதுபோல இந்த அமுக்கரானை நம்ம முறையாக கண்டு அதை நாட்டு அமுக்கரானா, சீமா அமுக்கரானா என்று நம்ம இதை அறிந்து தெரிந்து புரிந்து இது செய்வதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருப்பது நாட்டு அமுக்கரானுக்கு மட்டும்தான். சீனமை அமுக்கரான் என்று இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த அமுக்கரானுக்கு வீரியங்கள் கிடையாது. அதுபோல
இந்த நாட்டு அமுக்கிறானை அறிந்து தெரிந்து இதை எடுத்து பயன்படுத்தி நம்ம வந்தோம் என்றால் முறையான இந்த அமுக்குராணியில் இல்லாத காது வளமே கிடையாது. அதுதான் இந்த நாட்டில் எந்த வளம் இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கார்கள். அதுபோல எல்லா வளங்களும் இந்த திருநாட்டில் இருக்கிறது. அதை அறிந்து தெரிந்து புரிந்து செய்தமென்றால் இந்த திருநாட்டில் இல்லாத எந்த வளமும் இல்லை. அத்தனை வளங்களும் இந்த நாட்டில் இருக்கிறது. இங்கு இருக்கும் ஒவ்வொரு பொக்கிசங்களும் சித்தர்களும் நாடிகளும் யோகிகளும் முனிவர்களும் கண்டறிந்து ஆராய்ந்து செய்து வைத்திருக்கார்கள். திரும்பின திசையெல்லாம் மூலிகைகளாக இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளிலும் அழியாத தேகத்தையும் அழியாத உடலையும் காக்கக்கூடிய அளவுக்கு காயக்கல்பங்களையும் எண்ணற்ற உயர்வான பொருள்களையும் சித்தர்களும் நாணிகளும் யோகிகளும் கண்டறிந்து வைத்திருக்கார்கள். அதையெல்லாம் கண்டறிந்து ஒவ்வொரு பொருள்களையும் நம்ம செய்து நம்ம வந்தமென்றால் இந்த தேகத்தை அழியாமல் காக்கலாம். இந்த பாலியில் அவிக்கும் போதே நிறங்களெல்லாம் மாறி என்ன நிறங்களில் காண்கிறோமோ அதுபோல செந்நீரும் வெந்நீரும் இணைந்தால் அந்த வெந்நீரும் செந்நீரும் பகிர்ந்தால் இறைவா நிலை பிறவா நிலை ஈசன் பாதத்தில் அடையலாம் என்று அகத்திய பெருமான் சொல்லியிருக்கார். அதுபோல இந்த செந்நீரும் வெந்நீரும் எதுக்குள் இருக்குன்னால் இது ஒரு பெரிய பொக்கிசமான காயகல்பம். இந்த அமுக்குறானை கொண்டு ஆளாகவும் ஆகலாம் அழியா தேகமும் ஆகலாம். இது செய்பாகம் கைபாகம் அளவு முறை போல இது செய்யக்கூடிய ஒவ்வொரு முறையில் நம்ம செய்தமென்றால் இந்த தேகத்தை அழியாமலும் வைத்துக்கலாம். 120 வயது வரைக்கும் வைத்துக்கலாம். இதில் இருக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சியங்களையும் கண்டு ஆராய்ந்து செய்யும் ஒவ்வொரு முறைகளும் இந்த அமுக்குறானுக்கு கொடுத்திருக்கார்கள். சித்தர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் இந்த அமுக்குறானை வைத்து பல ஆராய்ச்சிகள் செய்து இதுக்குள் இருக்கும் ரகசியத்தை கண்டறிந்து சாகாமூலி என்று சாகா கல்பமும் எடுத்திருக்கார்கள். அதுபோல இந்த அமுக்குறானைக்குள் நாட்டு அமுக்குறானுக்குள் இருக்கும் ரகசியத்தை சொல்ல வேண்டுமென்றால் எண்ணற்ற சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதை கண்டறிந்து அதை நம்ம முறையாக செய்து நம்ம இதை உண்டோம் என்றால் இதுக்கு நிகரான ஒரு பொருள் எதுவுமே இல்லை. ஒரு தனித்து வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மூலிகையும் சஞ்சீவிக்கு நிகரான மூலிகை என்று சொல்லியிருக்கார்கள். சஞ்சீவி என்றால் என்னவென்றால் எந்த ஒரு மூலிகை தனித்து தனிமையாய் ஒரு உயிர் சத்தும் அணுச்சத்தும் கொடுக்குதோ அதுவே ஒரு உயர்வான ஒரு மூலிகை சஞ்சீவி மூலிகை என்று சித்தர்கள் சொல்லியிருக்கார்கள். அதுபோல இந்த அஸ்வகந்தா அமுக்குறான் தனித்து வேலை செய்யக்கூடிய ஒரு அருமருந்து. இதுவே ஒரு உயர்வான உயர் மருந்து. கல்பம் என்று அழைக்காமல் 4448 வியாதிகளுக்கும் இது ஒரு அருமருந்து. இதுவே ஒரு குருமருந்து. இதுவே சாகாமூலி என்று சாகாமூலி கல்பமூலி என்று அழைக்கப்படும். இதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையாய் செய்து ஒரு சாதாரணமான ஒரு பால் இருக்கென்றால் அந்த பாலை காய்ச்சினமென்றால் டீயாகவும் போடலாம் காப்பியாகவும் போடலாம். அதை காய்ச்சி உரை ஊற்றினோம்னால் அதிலிருந்து தயிராக மோராகவும் எடுக்கலாம் தயிராகவும் எடுக்கலாம் வெண்ணையாகவும் எடுக்கலாம். அதுபோல இந்த அமுக்குறானை ஒன்றை வைத்து பலவிதமான மருந்துகள் செய்யலாம். சூரணத்தையும் கொண்டு வரலாம் லேகியத்துக்கும் கொண்டு போகலாம். அதே சாகா வரம் என்று சொல்லும் காய கல்பத்துக்கும் கொண்டு போகலாம். பலவிதமாக சொல்லியிருக்கார்கள் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் பருவ காலத்திலும் இதை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருள்களை கொண்டு இதை செய்யக்கூடிய ஒவ்வொரு அணுக்களை கொண்டு
நம்ம இதை எப்படி செய்யணும், எப்படி இதை வந்து சுத்தப்படுத்தணும், எப்படி இதை முறையாய் நம்ம உண்ணணும், அதுக்குத்தான் சொல்லியிருக்கார்கள் செய்பாகம் கைபாகம் அளவு முறை அனுபானம். இதை முறையாய் நம்ம எடுத்துக்கிட்டோம் என்றால் நம்மளுடைய உடல் 120 வயது வரைக்கும், மனிதர்களுடைய ஆயுள் காலம் 120 வயது வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்று சொல்லியிருக்கார்கள். அதற்கு முழுக்க முழுக்க அஸ்வகாந்தா அமுக்கரானை முறையாய் நம்ம கையாண்டம் என்றால் 120 வயது வரைக்கும் நம்மளுடைய நம்மளுடைய வயது நிர்ணயிக்கக்கூடிய ஒரே மூலிகை என்னவென்றால் அஸ்வகாந்தா. ஆயுளை பெருக்கக்கூடிய ஒரே மூலிகை அஸ்வகாந்தா அமுக்கரான். இதை கண்டு அதை எடுத்து சுத்தப்படுத்தி இந்த மூலிகையை முறையாய் நம்ம ஒரு 12 வருட காலம் இதை நம்ம சாப்பிட்டோம் என்றால் நம்மளுடைய வயது 112 வருடம் நம்மளுடைய ஆயுள் காலம் நீடிக்கும். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அகத்தியர் ஆணிதரமாக இதை அடித்து சொல்லியிருக்கார். இந்த அமுக்கரானை முறையாக செய்பாகம் கைபாகம் அளவு முறை அனுபானத்தில் நம்ம செய்ய வேண்டும், அதை பருக வேண்டும், அதை சொல்லுபடி நம்ம இருந்தால் இதில் 112 வருடம் வரை இதில் எந்த ஒரு நோயினுடைய இல்லாமலும் வாழலாம். உயர்வான கல்பம், இந்த கல்பத்தை நம்ம செய்யக்கூடிய முறையை கொண்டு நம்ம செய்தோம் என்றால் இதில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மளுடைய உடலை கல்பமாய் மாற்றக்கூடிய ஒரே மூலிகை அமுக்கரான். அதை அறிந்து தெரிந்து புரிந்து செய்யவும். நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும். இந்த வையகத்தில் இருக்கும் அடியார்களும் இதை கண்டு ஆராய்ந்து இந்த மூலிகையை எடுத்து ஒவ்வொரு அடியார்களும் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் பிள்ளைகளும் மனைவிகளும் தாய் தந்தைகளும் உற்றார்களும் உறவினர்களும் எல்லாத்திற்கும் இந்த ஒரு மருந்தையை முறையாய் கையாண்டு வந்தால் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் 112 வருடம் வாழலாம். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அகத்திய பெருமான் சொன்ன வார்த்தையை அவர் எழுதி வைத்த உழைச்சோடியில் உள்ள ஒரு பொக்கிசமான ஒரு இரகசியமான ஒரு அருமருந்தை உங்களிடம் இன்றைக்கு வெளியிடுகிறேன். நான் பெற்ற இன்பம் இந்த வையகமே பெறட்டும். பெறட்டும். சிவசிவா திருச்சிற்றம்பலம்.